துறைமுக நகரம் முத்து நகரம் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படும் இந்தியாவின் தென்கோடி மாவட்டம்தான் தூத்துக்குடி. உழைப்பிற்கு உதாரணமான மனிதர்கள் வாழும் இந்த அழகிய மாவட்டத்தில் உள்ள வலசக்காரன்விளை என்ற குக்கிராமத்தில் 1920 வீரமணி நாடார் வள்ளியம்மாள் தம்பதிகளுக்கு 5வது மகனாக பிறந்தவர் வி. பாண்டி நாடார். தன் 14வது வயதில் வியாபாரம் செய்ய இலங்கையில் குடியேறி தம் தந்தையார் பெயரில் வீரமணி ஸ்டோர்ஸ் என்ற பால் பவுடர் டீலர்ஷிப் நிறுவனத்தை துவங்கி சிறப்பாக நடத்தி வந்தார். 1963 ஏற்படுத்தப்பட்ட நேரு பண்டாரநாயக்கே ஒப்பந்தம் காரணமாக இந்திய குடிமக்கள் இலங்கையிலிருந்து வெளியேற்றப்படுகின்றார்கள். அதன்பின் 1964 கோவை என்றழைக்கப்படும் அன்றைய கோயம்புத்தூர் மாநகருக்கு குடியேறி இடையர் வீதியில் தன் முதல் வியாபாரமாக மளிகை கடை ஒன்று வி. பாண்டி நாடாரால் நிறுவப்படுகிறது. உழைப்பு 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 என்ற ஒற்றை தாரக மந்திரத்தோடு தன் இடைவிடா முயற்சியால் 1969 கோவை கடை வீதியில் ஜோதி வெல்லமண்டி என்ற கடையையும் 1975 ஞானமலர் வெல்லமண்டி என்ற பெயர்களில் இரு கடைகளை துவங்குகின்றார். தன் தந்தையின் கொள்கைகளை உயிர் மூச்சு எனக் கொண்டு வி. பாண்டி நாடாரின் மகனான வி. பி. செல்வராஜ் தன் கடின உழைப்பினால் ஜோதி வெல்லமண்டி, ஞானமலர் வெல்லமண்டி நிறுவனங்கள் தரம் மற்றும் நேர்மை மாறாமல் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. மொத்த வியாபாரமாக வெல்லம், வெள்ளத்தூள், பனை வெல்லம் போன்ற பொருட்களை தமிழ்நாடு மற்றும் கேரளா போன்ற மாநிலங்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. வி. பி. செல்வராஜ் தன் தொழிலிலும் கவனம் செலுத்திக் கொண்டே பொது வாழ்விலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சமூக சேவையாற்றுகிறார். 50 கடந்து தற்போது 3 தலைமுறையில் அடியெடுத்து வைக்கும் இந்நிறுவனங்கள் வி. பி. செல்வராஜின் வாரிசுகளான மகன் ஜெர்ரி மற்றும் மகள் ரீனா ஆகிய இருவர்களால் சிறப்பாக நிர்வகிக்கப்படுகிறது. தலைமுறை கடந்து நிற்கும் இவர்களின் அரும்பணியின் அடுத்த கட்ட வளர்ச்சியாக உதயமானதுதான் ஜோதிஸ் பியூர் நிறுவனம். தனி முத்திரை பதிக்கும் பொருட்டு தரமான மற்றும் சுவையான பொருட்களை மிகச்சிறந்த முறையில் உற்பத்தி செய்கிறது. ஜோதிஸ் பியூர் நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் எண்ணெய் வகைகள், சுத்தமான நெய், தேன் போன்ற பொருட்கள் இயற்கையான மற்றும் தரமான முறையிலும் நம் பாரம்பரிய முறையை நினைவூட்டும் விதத்திலும் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஜோதிஸ் பியூர் வாகை மரச்சக்கு எண்ணெய் வகைகளில் பயன்படுத்தப்படும் எண்ணெய் வித்துக்களான தேங்காய், எள், கடலை போன்ற மூலப்பொருட்கள் தங்களது சொந்த நிறுவனங்களிலிருந்தும் விவசாய நிலங்களிலிருந்தும் உயர் ரக பொருட்களாக தரம் பிரிக்கப்பட்ட பின்தான் மரச்சக்கு எண்ணெய் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஜோதிஸ் பியூர் மரச்சக்கு எண்ணெய் தயாரிப்புக்கென பிரத்யேகமாக அமைக்கப்பெற்ற எண்ணெய் தயாரிப்பு ஆலையில் வாடிக்கையாளர்களின் கண்முன்னே மிகச்சிறந்த முறையில் செக்கில் இட்டு ஆட்டி விற்பனை செய்யப்படுகிறது. ஜோதிஸ் பியூரின் இதர பொருட்களான தேன், தூத்துக்குடியில் அமையப்பெற்றுள்ள சொந்த தேன் வளர்ப்பு பண்ணையிலிருந்து சுத்தமான முறையில் சேகரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. ஜோதிஸ் பியூரின் நெய் சுத்தமான மாட்டுப்பாலிலிருந்து சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படுகிறது. ஜோதிஸ் பியூர் நிறுவனத்தில் 50 மேற்பட்ட பணியாளர்கள் இரவு பகல் பாராமல் கொள்முதல், தயாரிப்பு, விற்பனை ஆகிய பணிகளை சிறப்பாக செய்து வருகின்றனர். குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு தனிப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டு மூலப்பொருட்களை தேர்ந்தெடுப்பதிலிருந்து விற்பனைக்கு வரும் தருவாய் வரை பலதர சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களும் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதிலும் விற்பனை செய்யப்படுகிறது. 1964 மண்ணில் விதைக்கப்பட்ட இந்த விதை இன்று ஜோதிஸ் பியூர் என்ற விண்ணை முட்டும் ஆலவிருட்சமாய் வளர்ந்து நிற்கிறது. மக்களின் நலனை கருத்தில் கொண்டும் இயற்கையான உணவுப் பொருட்களின் மீதுள்ள பேரார்வத்தினாலும் ஜோதிஸ் பியூர் நிறுவனம் தன் எதிர்கால திட்டங்களோடும் கனவுகளோடும் வீரநடை போடுகிறது.